அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டு பாட்டனி அண்ட் பயோ பாட்டனி குவார்டல் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நம்மள்கிட்ட 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது, அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நிறைய பேர் வந்து லைக் பண்ணால் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க. நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தந்திருக்கேன், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டது, பப்ளிக் எக்ஸாம் கேட்டது, அந்த மாதிரியான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை படித்தாலே போதும், ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். அதனால் இதில் இருக்கக்கூடிய இது ஃபஸ்ட்டு நம்ம 5 லெசனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறு தேர்வு வந்து அப்படின்னு சொல்லிட்டு 5 சிறு தேர்வு கொடுத்துருக்கோம். நீங்கள் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்தியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்து ரெஃபர் பண்ணி நோட் பண்ணிங்க. இப்போ சிறு தேர்வு 1 பார்த்தீங்கன்னா நம்ம லெசன் நம்பர் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். அதில் 2 மார்க் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து வீடியோட எண்டில் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆகிடும், அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெல்லிடோஃபில்லி என்றால் என்ன, இந்த கேந்திரோஃபில்லி, மெல்லிடோஃபில்லி, மிர்மிகோஃபில்லி, சரிங்களா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிங்க, நமக்கு 1 மார்க் ஆர் 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து சுரப்பு மற்றும் ஊடுருவட்ட பிட்டத்தை வந்து வேறுபடு, இந்த கொஸ்டின் படிச்சிங்க. அதுக்கடுத்து கெய்டினோகேமி என்றால் என்ன, அந்த கொஸ்டின் படிச்சிங்க. எண்டோத்தீலியம் என்றால் என்ன, எண்டோத்தீசியம்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, ப்ளஸ் வந்து எண்டோத்தீலியம்னு இருக்குது, அந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிங்க. முதிர்ந்த மகரந்த பையின் சுவர் அடுக்குகள் என்னென்ன அப்படிங்கிறது, இது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா மிட் டேர்ம் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டப்பீட்டத்தின் பணிகள், இது நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க. பல்கரு நிலை, அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. பல்கரு நிலை என்றால் என்ன, வணிக ரீதியான அதன் பயன்களை கூறுக. கருவுறா இனப்பெருக்கம் என்றால் என்ன, அதன் வகைகள் என்னென்னு எழுதணும். அதுக்கடுத்து கருமுட்டையின் 8 செல் நிலைப்பு, அதாவது கருப்பையோட அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்க சொல்லியிருக்காங்க, அதான் கொஸ்டினே. போலான் கீட்டு பற்றி சிறு குறிப்பு வரைக, இது வந்து 3 மார்க்ஸில். அதுக்கடுத்து தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விவரி. சால்வியாவில் மகரந்த சேர்க்கை முறையை விவரி. கருவன் திசு என்றால் என்ன, அதன் வகைகளை விவரி. கருவுரா கனி என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் எழுதுக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினு, இது லெசன் நம்பர் 1. அதுக்கடுத்து அதே லெசன் நம்பர் 1 இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் வந்து நகல்கள் என்றால் என்ன, அங்கே கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் கூட இங்கே ரிப்பீட்டாக இருக்கும். கருவன் திசு என்றால் என்ன, போலன் கீட் பற்றி சிறு குறிப்பு தெரிய. அதுக்கடுத்து மென்சூல் திசு மற்றும் தடிசூல் திசு வேறுபடுத்துக. கேந்திரோஃபில்லி என்றால் என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்து 3 மார்க் பார்த்திங்க அப்படின்னா சூழின் படம் வரைந்து பாகம் குறி. முதிர்ந்த மகரந்த பையன் குறுக்கு வெட்ட தோற்றம், நம்ம ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ட்ரா கொஸ்டின் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எண்டோதீசிய மகரந்த பை வெடித்தலுடன் தொடர்புடையது, இந்த கூற்றை நியாயப்படுத்துக. டப்பிட்டத்தின் பணிகள், ஆல்ரெடி அந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்போம். அதேபோல் பல்கரு நிலை என்றால் என்ன, இதுவும் அந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூச்சி மகரந்த சேர்க்கை மலரில் காணப்படக்கூடிய சிறப்பியல்பு, பூச்சி, காற்று, இது ரெண்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க, பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சூழின் பல்வேறு வகைகள், இதுவும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பற்றி சிறு குறிப்பு தருக. இதுதான் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை படித்தா லெசனே ஃபஸ்ட் லெசன்லேயே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கடுத்து லெசன் நம்பர் 2 என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து சிறு தேர்வு 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம், லெசன் நம்பர் 2 இருக்கக்கூடியது. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பிற்கலப்பு என்றால் என்ன, பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன, மரபியல் வரையறு, சோதனை கலப்பு என்றால் என்ன, கொல்லி மரபணுக்கள் என்றால் என்ன, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க்கு. அதுக்கடுத்து மெண்டலைத்தை ஆய்வு செய்த அறிஞர்கள், அந்த 3 பேர் இருப்பாங்க, இது பப்ளிக் எக்ஸாமில் லாஸ்ட் டைம் வந்து கேட்டாங்க. சைட்டோபிளாச மரபொழி பாரம்பரியம் என்றால் என்ன, அந்த கொஸ்டின் படிச்சுங்க. அதுக்கடுத்து மெண்டல் தன் ஆய்வுக்கு பயன்படுத்தி அந்த பட்டாணி செடியை ஏன் வந்து தேர்வு செய்தார், அந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுங்க. அதுக்கடுத்து முழுமை பெறா ஓங்குத்தன்மை, இணை ஓங்குத்தன்மை வேறுபடுத்துக, இது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுங்க. ஒடுங்கு கொல்லி மரபணு பெற்றுள்ள ஆண்டிர இனத்தில் காணப்படும் 3 வகை தாவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எழுதணும். அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெண்டலின் வேறுபட்ட 7 பண்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மரபணுக்கிடையே நிகழும் இடைச்செயல் மறைத்தல் உதாரணத்துடன் விளக்க. தொடர்ச்சி வேறுபாடு, தொடர்ச்சியற்ற வேறுபாடு, முழுமையற்ற ஓங்குதன்மை, இந்த முழுமையற்ற ஓங்குதன்மை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இது வந்து கேட்டிருக்காங்க. அதே போல் மறைத்தல் பாரம்பரியம், எபிஸ்டாட்டிஸ், அந்த இதுவும் வந்து என்ன பண்ணிங்கன்னா படிச்சிங்க. இது வந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்.
அதுக்கடுத்து இன்னொரு கொஷினில் இருக்கக்கூடிய பார்ப்போம். பாரம்பரிய மரபியல் அது சயின்லெஸில் 2 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பாரம்பரியம் மற்றும் வேறுபாடு என்றால் என்ன, கலப்புயிரி என்றால் என்ன, அல்லீல்கள் என்றால் என்ன, மறைத்தல் என்றால் என்ன, மரபியல் என்றால் என்ன, இது எல்லாமே சிம்பிளாக பேசிக்காக இருக்கக்கூடிய கொஷின் தான். 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பல் பண்பு கூறுத்தன்மை இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கொல்லி மரபணுக்கள் இதுவும் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க, அதை பற்றி எழுதணும். வேறுபாடுகளோட முக்கியத்துவம் இதுவும் பப்ளிக் எக்ஸாமில் இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இணை ஓங்குதன்மை என்றால் என்ன, அந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிங்க. அதுக்கடுத்து தொடர்ச்சி மற்றும் தொடர்ச்சியற்ற வேறுபாடு ஆல்ரெடி நம்ம வந்து கொஷின்ஸில் வந்து கொடுத்துருப்போம். 5 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஓங்குதன்மை மரத்தில் எடுத்துக்காட்டுடன் விவரி, முழுமையற்ற ஓங்குதன்மை விவரி, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இந்த லெசனில் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சிங்க. ப்ளஸ் இது கூடவே ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு, அதோட சோதனை எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. செகண்ட் லெசனில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்தா லெசன் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கடுத்து தேர்ட் லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிறு தெரு வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மரபணு வரைபடம் என்றால் என்ன, அதோட பயன்கள், இது மட்டும் எழுதிங்கன்னா 2 மார்க், பயன்களோடு சேர்த்து கேட்டாங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து சொனாரோ 64 குறிப்பு வரைக இந்த கொஸ்டின் படிச்சிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து தேர்ட் லெசனுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம் கேட்டிருந்தாங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். அதே போல் 4th லெசன் 5th லெசனுக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். பாட்னி, பயாலஜி, பயோசுவாலஜி இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்டே இருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து மெய்யிலா மடியத்தின் வகைகளை வரைபடம் வரைக, இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், இது வந்து லாஸ்ட் இயரே நம்ம எடுத்து அப்லோட் பண்ண கொஸ்டின்னு. நல்லி சோமி என்றால் என்ன, அது படிச்சுங்க. நடமாடும் மரபணுக்கள் என்றால் என்ன, டாட்டா பேழை, இது வந்து பி குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இருக்கும், அதனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்காது, நீங்கள் அதை வந்து படிக்க தேவை, பி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிச்சுங்க. இது 2 மார்க்கு. 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, குறுக்கிய திட்டின் முக்கியத்துவங்கள் யாவை, மரபணு வரைபடத்தின் பயன்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம், வரைபடம் அதுக்கடுத்து பயன்கள் இது ரெண்டுமே, பிணைப்பு குறுக்கேற்றம் வேறுபடுத்துக, வால் உருவாக்கம் அதன் தேவை, இது வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ், இது பி குரூப்புக்கு மட்டும்தான் இருக்கும், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்காது. மனிதனால் முதலில் உருவாக்கப்பட்ட தானியம் டிட்டிகேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதோட தொடர் ஓட்டத்தை வந்து வரைபடமாக வரையணும். ஒரு சில டைம் அது வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து 5 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறுக்கேற்றத்தின் செயல்முறையை விளக்குக, நிக்கோட்டியான தாவரம் சுய பொருந்தாதன்மையை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது, செயல்முறையை விளக்குக, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மடியத்தின் முக்கியத்துவம், தாவரங்களில் ஆர்என்ஏ திருத்தம், இது வந்து பி குரூப் மட்டும்தான் இருக்கும் இந்த 15th கொஸ்டின். இதுக்குள்ளேயே அந்த அராப்டாபிஸ் தாலியானா எலிக்காத அள்ளி தாவரம் சொல்லுவோம், அது மரபியல் ஆய்வுக்கு எப்படி பயன்படுகிறது, அது ஒரு 3 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில், அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. இதில் வந்து தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதுவுமே எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். இது பார்த்தாலே போதும், அங்கே இருக்கிற ஒரு கொஸ்டினே ப்ளஸ் இந்த 2 கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே ஓரளவுக்கு ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிட்டர்ம் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, மிட்டர்ம் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா 2 லெசன் 3 லெசனுக்கு எழுதியிருப்பீங்க, நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது மிட்டர்ம் எக்ஸாமில் இந்த இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் 2 மார்க் பார்ப்போம். தேலசனில் தவறுதலாக பொருள்படும் பொருள் உணர்த்தா சரிதி மாற்றங்களை வேறுபடுத்துக, தொல்லுயிர் எச்ச மரபணுக்கள் அப்படின்னு என்ன அந்த பாக்ஸில் இருக்கும், நல்லி சுவாமி ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், மைட்டாட்டிக் குறுக்கேற்றம் என்றால் என்ன, அந்த டீட்டிகள் உற்பத்தி இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், பிணைப்பு என்றால் என்ன, அதுக்கடுத்து 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, குரோமோசோம் பிறழ்ச்சி என்றால் என்ன, மரபணம் வரைபடம் ஆல்ரெடி இது கேட்ட கொஸ்டின், முழுமையான பிணைப்பு முழுமையற்ற பிணைப்பு இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க, பிணைப்பு குறுக்கேற்றம் வேறுபடுத்துக இதுவும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்க, குறுக்கேற்றத்தோட முக்கியத்துவம், பல்கூட்டு அல்லீல்னா என்ன, நமக்கு செகண்ட் லெசனில் புக் பேக் கொஸ்டின் ஆனால் தேர்ட் லெசன் தான் ஆன்சர் இருக்கும். 5 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, குறுக்கேற்றத்தின் செயல்முறை, மடியத்தின் முக்கியத்துவம், மடியத்தின் வகைகளை படம் வரைக, இதில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால் படிக்கும்போது படிச்சுங்க, அந்த குறுக்கேற்றத்தின் செயல்முறை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுங்க. இது வந்து தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கடுத்து 4th லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம சிறு தேர்வு 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். இதில் 4th லெசனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பைரலினா வளர்க்க தேவையான பொருட்கள் யாவை, மரபணு மாற்றத்துக்கு தேவைப்படும் வேதிப்பொருட்கள் டெக்ஸ்டான் சல்ஃபேட்டு, இதுதான்
சரிங்களா. இந்த ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் தான் வரும், அந்த ரெண்டு பொருளை நீங்கள் வந்து படிச்சிங்க, பிஇஜி அதுக்கடுத்து டெக்ஸ்டான் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லி வரும். இது ரெண்டுத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 marks உண்டு. நிறைய கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உழிவரு திருத்தம் என்றால் என்ன, உயிர் பொருள் கொள்ளை என்றால் என்ன, உதாரணம் தருக, மரபணு பொறியியலில் பயன்படும் நொதிகள், இதுவும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அதுக்கடுத்து பிபிஆர் 322 என்னும் வார்த்தையிலேருந்து நீ அறிந்து கொள்வது என்ன, இந்த பிபிஆர் 322 டிராயிங் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஒரு வட்டம் மாதிரி போட்டு அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும், அது வந்து கேட்டிருந்தாங்க. மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மைகளை எழுத சொல்லியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஒற்றியெடுப்பு எலைசா சோதனையை விட சிறந்தது எவ்வாறு, தக்காளி பழுத்தலை எவ்வாறு தாமதப்படுத்தலாம், தனிசெல் புரதத்தின் பயன்கள், இதெல்லாமே முக்கியமானது 3 marks. அதுக்கடுத்து 5 mark அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உயிரி தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை குறிப்பிடுக, இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. ஒரு தாங்கி கடத்தியை எவ்வாறு அடையாளம் காண்பாய், ஒரு சில டைம் இது 3 marks கேட்டிருக்காங்க. இது பிடி பருத்தியோட நன்மை தீமை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. உயிர் வழி திருத்தம்னா என்ன, அதோட வழிகளை எடுத்துக்காட்டுடன் விவரி, இதுதான் 4th lesson இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ப்ளஸ்ஸு எக்ஸ்ட்ரா இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்பைரலினா போன்ற நுண்ணுயிரிகளை வரப்பதற்கு தேவைப்படும் பொருள், இது இம்பார்ட்டன்ட் படிச்சிங்க. வைக்கோல், வெள்ளைச்சக்கை, பாகு இந்த மாதிரிலாம் வரும், இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள், ஆல்ரெடி இது கேட்ட கொஸ்டின். உயிர் பொருட்களில் இதுவும் கேட்டதான், உயிர் வழி திருத்தம் இதுவும் கேட்டதான். பிளாஸ்மிட் அப்படின்னா என்ன, அதுக்கடுத்து பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லுவோம், அந்த கொஸ்டினை படிச்சிங்க. 3 mark அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிடி பருத்தி நன்மை தின்மை நம்ம அங்கே 5 marks கேட்டிருந்தோம். அதே போல் பிபிஆர் 322 இதுவும் கேட்டதான். கலைக்குலை தாங்கக்கூடிய நன் பயிர்களோட நன்மைகள், தற்கால பயிற்சியில் உயிரி தொழில்நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்துவாய், தனிசெல் புரதத்தின் பயன்கள், ஒரு சில டைம் இது 5 marks கேட்டிருக்காங்க. பி குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நீலம் மென்மை காலனி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், அதை வந்து படிச்சிங்க. அதுக்கடுத்து 5 mark பல்வேறு வகையான ஒற்றையெடுப்பு முறை, உயிர் தொழில்நுட்பையோட பயன்பாடு, மறுக்கூட்டணி டிஎன்ஏ தொழில்நுட்பத்தோட பயன்படுத்த நிலைகள், இதுதான் 5 mark. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படித்தாலே உங்களுக்கு 4th lesson வந்து கவர் ஆகிடும். அதுக்கடுத்து 5th lesson பார்த்தீங்க அப்படின்னா சிறுதேர்வு அஞ்சுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இதில் 2 marks என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் வந்து படித்த போதும் சார், அது ஓரளவுக்கு மார்க்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 1st lesson, 2nd lesson, 5th lesson இதை படித்தாலே போதும். அப்படி இல்லைன்னா 1st-ம் 5th-ம் படிச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க. ஏன்னா 5th lesson கொஞ்சம் சின்ன லெசன் தான், அதனால் நீங்கள் அதை படிச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நிறைய மார்க்ஸ் எடுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரூறு பற்றினி வீர் அறிவது என்ன, முழு ஆக்கத்திறன் என்றால் என்ன, சைபிரிட் அப்படின்னா என்ன, பிரிகுரு என்றால் என்ன, அதுக்கடுத்து உடல், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, உடல் நகல்சார் வேறுபாடு, கேமெட்டக நகல்சார் வேறுபாடு, இது எல்லாமே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். 3 mark அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உரைகுளிர் பாதுகாப்பு பற்றி விளக்கு, ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக கூட அப்லோட் பண்ணியிருந்தோம், -196°C பாதுகாக்கிறது. செயற்கை விதைகள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது, காப்புரிமம்னா என்ன, அதோட பகுதிகள், திசு வளர்ப்பு என்றால் என்ன, அதன் வகையில், வைரஸற்ற விதைகள் என்றால் என்ன, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 mark தாவர திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கையை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு 4 steps வரும், அந்த 4 steps படிச்சுங்க. அதே மாதிரி பயன்கள், திசு வளர்ப்போட பயன்பாடுகள், புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்போட படம், செயற்கை விதியின் நன்மை, இதுதான் கொஸ்டின். இதை படித்தாலே உங்களுக்கு லெசன் வந்து கவர் ஆகிடும். அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2 marks செல் மிதவை வளர்ப்பு என்றால் என்ன, சைபிரிட் ஆல்ரெடி கேட்டதான், பிரிகுடு ஆல்ரெடி பார்த்தோம், தாவரங்களில் செய்யப்பட்டுள்ள நுண் பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருக, வாழை இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, வைரஸ் அற்ற தாவரம் என்றால் என்ன, இது 2 marks. 3 mark அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தாவர செல்லின் செல் சுவரை எவ்வாறு நீக்கலாம், செயற்கை விதிகளோட நன்மைகள், 2nd நிலை வளர்ச்சியை மாற்ற பொருள் 3 பேர், தாவர திசு வளர்ப்புனா என்ன, அதோட வகை, உடல் நகல் சார் வேறுபாடு, அங்கே தான் ஏற்கனவே ஆல்ரெடி கேட்டோம். 5 mark அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கை, திசு வளர்ப்போட பயன்கள், இதுதான் முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குவார்ட்டர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை படித்தாலே போதும், ஓரளவுக்கு லெசன் எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். பப்ளிக் எக்ஸாமில் இந்த 5 lessonல் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் படிச்சிட்டிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். குவார்ட்டர்லி எக்ஸாம் மட்டும் இல்லை, ஹாஃப் இயர்லி பப்ளிக் எக்ஸாமுக்குமே நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு, எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு, இது எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லெசன் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம சென்டம் சேலஞ்ச் வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம், அது கண்டினியூவாக ஒரு சில இதனால அப்லோட் பண்ண முடியல, அதனால் அப்லோட் பண்ணியிருந்தால்
தான் இந்த கொஸ்டின் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதனால் 1 to 5th லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாட்னியாக இருந்தாலும் சரி பயோ பாட்னியாக இருந்தாலும் சரி ஃபுல் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த கொஸ்டின்லாம் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாந்தால் ஜாயின் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எந்தளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.